என்ன மாமா? கிவிட்டி காப்பிட்டி எங்க? காப்பிட்டிக்கு மிகவும் ஆபத்தான விஷயம் நடந்திருக்கு. என்ன மாமா சொல்லியா? என் தங்கச்சிக்கு ஆபத்தா? என்ன ஆபத்து? நானும் அம்மாவும் ஹோட்டலில் சாப்பிட சென்றிருந்தோம்மா. யோ மாமா, ஹோட்டலுக்கு போனியா? ஆமாம் கிவிட்டி. இதெல்லாம் அநியாயம் மாமா. எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உங்க அம்மா கூட போகும்போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு வருவியான்னு. போ மாமா, என்கிட்ட பேசாத. என்ன விபரீதம்? உங்க அம்மா என்ன எலும்பு துண்டு முழுங்கிட்டாங்களா? நல்லாதான் பேசியாவே, என்னாச்சு மாமா? கிவிட்டி, நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் வந்துட்டாங்க. என்னது, ஹெட் மாஸ்டரா? ஆமா கிவிட்டி, நம்ம காபிட்டியோட ஹெட் மாஸ்டர். ஐயோ, அப்புறம் என்னாச்சு மாமா? நான் அவங்கள பார்த்ததும் ஓடிட்டேன். ஆனா அம்மா வேல வர முடியல, மாட்டிக்கிட்டாங்க. என்னது, மாட்டிக்கிட்டாங்களா? இக்க என்னக்காச்சு? குழந்தை இன்னைக்கு ஹோட்டல்லையும் மாமியாரையும் புருஷனும் சாப்பிட்டு இருக்கும் போது உன் ஹெட் மாஸ்டர் பாத்துட்டாவலாம். ஐயோ, என்னக்கா சொல்லியா? ஏக்க உன் மாமியார வெளியே அனுப்புனா? அத்தை, இந்த சுடிதாரு மண்டே கொண்டே செயின் ஹெட்மாஸ்டர் எங்க? எக்க போச்சுக்கா, இப்ப என்ன கட்சிய? எக்க உன் மாமியார கூட்டிட்டு போய் சுடிதார கழத்தி விடுக்கா. எத்தே ஓடிறாதீங்க, எத்தே நாங்க மாட்டிக்கிடுவோம். வாங்க, தேந்து கொட்டையை வித்துட்டு வேற கொட்டையை போட்டுட்டு ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் என் தங்கச்சி வேலைக்காக சமாளிங்க. தேய், ஐயோ போயிடாதீங்க தே, ப்ளீஸ் தே. நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா இல்லாத பிள்ளைகள், உங்களை தானே அம்மாவா நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்க தே, இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்காக நடிச்சிருங்க. எத்தே வேலைக்கே ஆகாது தே, உங்களை அப்படியே சுடிதாரோட பார்த்துட்டாவே. நீங்கள் இந்த சுடிதாரியும் செயின்லாம் கழட்டி போட்டு வேற புடவை எடுத்து கேட்டுங்க தே. அப்படியே இந்த மண்டையை கொண்டாங்க வாரி விடிய. வாங்க தே, போகலாம். நான் உடைக்க மாட்டேன் தே, வந்துருங்க தே, போவோம் தே. ஏக்கா, எங்க ஹெட்மாஸ்டர் வண்டி சத்த கேக்குதுக்கா, தூக்கிட்டு உள்ள ஓடுக்கா. காபிட்டி, நீ பயப்பட வேண்டாம், எங்க அம்மா அழகா நடிச்சிடுவா. சரி மாமா, ஹெட்மாஸ்டர் உள்ள வந்துருவா, இயல்பாதுல உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த சோபால உட்காந்துருங்க. ஓகேவா காபிட்டி? ம், சரி மாமா. ஹெட்மாஸ்டர் வாங்க. வாட், நான் வரதுக்காக காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கே. இல்ல மாஸ்டர், உங்க கார் சத்தம் கேட்டுச்சுல, அப்ப நான் சேனல் வழி ஏட்டி பார்த்து நீங்க வர தெரிஞ்சிச்சு. அதான் இங்க நிக்க மாஸ்டர். வாங்க ஹெட்மாஸ்டர், சோபால உட்காருங்க. என்னே நீங்களுமா வாங்கனே. அண்ணே எழுமனே, ஹெட்மாஸ்டர் ஆகி புருஷனை உட்காரட்டும். நோ நோ, ஐ நோ, கம் சிட் டவுன். மாஸ்டர் வேற எதுக்கு வந்தீங்க மாஸ்டர்? யூ மதர் வேர்? மாஸ்டர் எங்க அம்மை கேக்குறீங்களோ? எஸ் மதர் வேர். மாஸ்டர் அது வந்து மதர் எங்கனா எங்க ரூம்ல தான் இருக்கவ. வாட் ரூம்? பெட்ரூம். வாட் பெட்ரூம்? மாஸ்டர் அது வந்து படுத்து தூங்குவோம்ல அதான் பெட்ரூம். யூ நான்சென்ஸ், தூங்குறது பெட்ரூம் எனக்கு தெரியும். யூ மதர் பெட்ரூம் எங்க? எங்க மதர் பெட்ரூம் இங்க தான் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு மாத்தி எங்க அக்கா அங்க கொண்டு வச்சிட்டா. வாட் வச்சிட்டா? இல்ல மாஸ்டர், அது வந்து இங்க தான் இருக்கு. வாட் இருக்கு? பெட்ரூம் இருக்கு மாஸ்டர். ஐ, இப்போ யூ மதர் சி வேர் யூ மதர்? எங்க அம்மா அந்த பெட்ரூம்ல தான் இருக்கா மாஸ்டர். ஓகே, ஐ கோ சி. வேண்டாம் மாஸ்டர், உங்களுக்கு கேக்க கஷ்டம், நான் போய் எங்க அம்மையை தூக்கிட்டு வந்துறேன். நோ நோ நோ, ஐ ரூம் கோ. எதுக்கு மாஸ்டர், எங்க அம்மா மேல திடீர்னு பாசம் வந்திருக்கு உங்களுக்கு? நான் சாப்பிட போன ஹோட்டல்ல உன் மதர் மாதிரியே ஒரு அம்மாவை பார்த்தேன். ஐ டவுட் அதோ கம் கியர். ஓகே மாஸ்டர், அங்க இருந்தது எங்க அம்மா கிடையாது, வீட்ல இருக்கதே எங்க அம்மா. ஓகே, ஐ பாத்து தெரிஞ்சிக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம், எல்லாம் தெரிஞ்சிரும். போச்சு போச்சு, எனக்கு என்னெல்லாம் நடக்க போதே தெரியலையே. வண்டவாள எல்லாம் தண்டவாளத்துல ஏற போது போல்க. ஒண்ணும் நடக்காது காபிட்டி, நீ பயப்படாத. பின்னல் போட்டாச்சு தே, ஹெட் மாஸ்டர் சத்தம் கேக்குது. இதே பெட்ல படுங்க தே. ஐயோ, கிளவி படுக்க மாட்டேங்குதே. சாரி தே, நீங்க அமைதியா படுத்துக்கிடுங்க தே.
சூப்பர் தே, பக்காவா இருக்கிய. பத்து பொருத்தமா பக்காவா பொருந்தி எங்க அம்மா மாதிரியே இருக்கிய தேய். எத்தை சில நிமிஷங்கள் தான் தே நோக்காடு. அதுக்கப்புறம் நீங்க சுடிதார் போட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரியே சுத்துங்க. நாங்க உங்களை எதுவுமே கேட்க மாட்டோம் தேய். ஐயோ ஹெட் மாஸ்டர், வாங்க ஹெட் மாஸ்டர். வாட் இஸ் திஸ்?